ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, டிராஃபிக் எம்எஃப் டேப்லெட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை டாக்டர்ஸ் ஏன் பயன்படுத்துகிறாங்க, இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை நோயிலிருந்து பாதுகாக்குது, அதே மாதிரி இந்த மருந்தை யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்பதை தெரிஞ்சுப்போம். இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட் எல்லாம் வரும் என்பதை தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், டாக்டர்ஸ் எதற்காக இதை பயன்படுத்துகிறாங்க, இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை கண்ட்ரோல் பண்ணவும் இரத்தப்போக்கை வந்து நிறுத்தவும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலியை கண்ட்ரோல் பண்ணவும் வலி நிவாரணியாகவும் இந்த மருந்து செயல்படுது. இதை தவிர்த்து பற்களில் வலி, மூட்டு வலி, ஜுரம் மற்றும் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பொதுவான வலிகளுக்கும் வலி நிவாரணியாக இந்த மருந்தை டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த டிராஃபிக் எம்எஃப் டேப்லெட் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பது தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தில் ரெண்டு வகையான கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் டைமில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான ரத்தப்போக்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, ரத்த செல்கள் வந்துட்டு உடஞ்சி தொடர்ந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். இந்த இரத்த செல்கள் உடஞ்சி வெளியேறதுனால அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்படும், வலி ஏற்படும். இந்த இரத்த செல்கள் உடைவதை இந்த மருந்து வந்து தடுத்து நிறுத்துது. ஸோ அதனால் ரத்தம் அதிகமாக வெளியே போவது நிறுத்தி பீரியட்ஸை ஸ்டாப் பண்ணுது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இன்னொரு கெமிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் தொற்று, அதாவது வீக்கம், வலி, இந்த மாதிரியான நோய் தொற்றுக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து இதை சரி செய்யுது. இது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய சில வகையான வலியை ஏற்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு வலி நிவாரணியாக இந்த மருந்து வந்து செயல்படுது. அடுத்து இந்த மருந்தை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கவங்க இந்த மருந்தை சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, லிவர் டேமேஜால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, கிட்னி ப்ராப்ளமால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, ஹார்ட் நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, இவங்க எல்லாம் மாத்திரை எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி தான் நீங்கள் இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். நீங்களாக அந்த மாத்திரையை வந்து எடுத்துக்கக்கூடாது. அடுத்து இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் உருவாகும் என்பதை தெரிஞ்சுப்போம். குமட்டல், வாந்தி, பசியின்மை, அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவது, சில டைமில் வயிற்று வலி ஏற்படுவது, சில டைமில் கால்களில் வலி இல்லை கால்கள் மறுத்து போதல், மயக்கம், வயிற்றுப்போக்கு, வலி, மங்கலான பார்வை, குறைந்த இரத்த அழுத்தம், லோ பிபி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இரத்த கட்டிகள் ஏற்பட அங்கங்கே சிவந்து போக வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்களாக எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டும், சைட் எஃபெக்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.